வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியிலும் நான் சிவன் ராத்திரி அன்று நீ விழித்திரு என்று சொல்வான். சிவன் ராத்திரிக்கு நான் விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருப்போம், விடிய விடிய முடிச்சுக்கிட்டு இருப்போம். காலையில் போய் அரியா அர்ஜுனை செய்து அபிஷேகம் செய்து அப்புறம் இங்கேருந்து வீட்டுக்கு போய் அப்புறம் சமையல் செய்து அப்புறம் சாப்பிடும். ஏன்னா சிவன் ராத்திரிக்கு விடிய விடிய விழிச்சிருந்து அவனை தரிசனம் பண்ணிட்டு போனாங்க. விடிய விடிய எப்படி விழிச்சிருப்பாங்க, ராத்திரி முடிச்சுட்டு இருக்கும்போது தாயம் போடுறது, சினிமா பார்க்கறது, கதைகளை சொல்கிறது, எல்லாம் வேண்டாத வெறுப்போடைய உணர்வுகளை பேசுறது சிவன் ராத்திரிக்கு தான் நடக்கும். இதெல்லாம் சாதாரண மக்களும் நாம் எதே எப்போது எந்த நிலையில் நாம் பெற வேண்டும் என்றதுக்கு தான் கோயிலை கேட்டு வச்சேன். சிவன் ராத்திரி என்று ஏன்னா பல கோடி உணர்வு நமக்கு உண்டு. மகா சிவன் ராத்திரி மனிதனானது. இப்படி நாம அந்த தீமைகளை போக்குவதற்காக சிவன் ராத்திரி அன்னைக்கு கோயில் என்ன செய்திருப்பாங்க, நாம முழிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்பதான் சின்ன சின்ன போட்டு கிரிக்கெட் அந்த விளையாட்டு இருந்தோம் போட்டு டிவியை போட்டு உட்காந்து கேட்டுக்கிறேங்க. ஏன்னா சிவனுக்கு அவனுடைய பக்தியா இருக்கிறோமா, ஏன்னா சிவபக்தி. இப்படி நாம இதாக்கப்பட போகும்போது காலையில போய் இதை சமையல் பண்ணி உனக்கு போட்டு நான் சாப்பிட்றப்பன்னு இது ஒரு விரதம். இப்படித்தான் நம்ம விரதம் இருக்கின்றோம். சிவன் ராத்திரியன்னு இது விழித்திருக்கணும்னு சொன்ன அதனுடைய பொருள் என்ன? நாம இந்த வருஷம் முழுதுக்கும் சிவன் ராத்திரி வருஷத்துக்கு ஒரு தான் தானே வருது. இந்த வருஷத்துல நாம் யார்கிட்ட கோபிச்சோம், யார்கிட்ட சங்கடப்பட்டோம், யாரோட வெறுப்படைந்தோம், நாம கொடுக்க கொடுக்காத மேல எப்படி இருந்தோம், இதுகளெல்லாம் நினைவு கொண்டு வரணும். யார் மேல பகமை கொண்டோமோ அவங்களுக்கெல்லாம் நினைவு கொண்டு வரணும். நம்ம பகமையை யார் பேசினாங்களோ அவங்களெல்லாம் நம்ம நினைவு கொண்டு வரணும். காரணம், அவங்களுடைய உருவம் கோபமா பேசும்போது உணர்வை நாம் கண் கருவில் ருக்மணி நம் உடல்ல ஊழ் வினை என்ற வித்தாக பதிவாக்கிறோம். பின் அந்த மனிதன் பேசிய உணர்வுகள் அனைத்தும் கவர்ந்து நம் உயிரோடு சேர்த்து ரத்தத்தில் கலந்து அணுவாகவும் மாறிடும். இப்ப ஊழ்வினை என்ற வித்தான ஒருபாடு, நாம இதே போல நம் உடல்ல அதிகமா சேர்த்துக்கிட்டு இருக்க எத்தனை பேருக்கு நாம் பேசுறோமோ அதெல்லாம் செல்போன்கள் எத்தனை இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அதை திருப்பி பேசும்போது அதை தட்டி விடும்போது எப்படி தெரியுது, இதே மாதிரி நமக்குள்ள அதை ரெக்கார்டு செய்துடும், பதிவாக்கிவிடும். இந்த பதிவு உணர்வுகள் நாம் சுவாசித்து நாம் உயிரை பற்றி உணர்ந்து அந்த வேதனை என்ற உணர்வு உமிழ்நீரா மாறி நாம சாப்பாட்டோட கலந்து சாப்பாடோட கலந்த ஒருபாடு அது ரத்தமாக மாறிடும். இப்படி நமக்குள் கெட்ட ரத்தங்களும் கெட்ட அணுக்கள் உருவாகும் வித்துகளும் நமக்குள் உருவாகி விடுகின்றன. இப்படி உருவாக்கி கொண்டே உள்ளது. இதை நாம என்னைக்கு நீக்கிறது, எப்படி நீக்கிறது, நம்ம பார்க்காம இருக்க முடியாது, கேட்காம இருக்க முடியாது, ஒண்ணுமே சம்பந்தம் இல்லை. ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வகிச்சுக்கிறான் பார்த்தா அடப்பாய்ப்பு எப்படி அழிக்கிறானேன்னு சொன்னா இது வந்து பதிவாக்கி அதே உணர்வின் ஊழ்வனை என்ற வித்தாக வந்தது. இப்படி நம்முடைய வாழ்க்கையும் யாரோ ஒருத்தர் மேல ரொம்ப அழகா இருப்பாங்க, அவன் பாவம் ரொம்ப படத்தை வச்சுட்டு இது பண்ணி வச்சுப்பாட பாவம் நல்லா இருக்கிறாங்க இந்த மாதிரி இருக்காங்க. ஆனா அவங்க அழகு கண்டு அவங்க படுற வேதனை கொண்டு நம்ம அறியாமலே அதை கவர்ந்து விடுகிறோம், நமக்குள் பதிவாக்கி விடுங்க. நம் தப்பு பண்றமான இல்லை, அவர்களுக்கு இவ்வளவு நிலையை கண்டு நாம் உதவி செய்ய வேண்டும் என்ற பண்புதான் வருகின்றது. ஆனால் இது நாம் தப்பு செய்யல. இப்படித்தான் பெரும்பகுதியானவர்கள் தன் பழக்க தோஷத்தால் ஒருத்தருக்கு உதவி செய்யறதும் பண்புகளை பிறருடைய கஷ்டங்களை சொல்றதும் பிறருடைய கஷ்டங்களை சொல்றதை கேட்கறது இப்ப நம்ம ரெக்கார்ட் ஆகிட்டே வருது. கஷ்டத்தை சொன்ன திருப்பி என்ன அவர் நினைக்க வேண்டி வருது. அப்ப அந்த நேரத்தில் நமக்குள்ள அந்த கஷ்டத்தின் உணர்வு வருது. அவர் நினைச்சிட்டு நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்கு போனா காரியம் கேட்டு இன்னைக்கு பதிவாகிக்கிறோம். நாங்க கொஞ்சம் சோர்வு இந்த என்ன ஆச்சு இல்ல நேரம் அப்படின்னு கொஞ்சம் சோர்வு அடைஞ்சா போறோம். உடனே அன்னைக்கு அவர் சொன்னார்ல கஷ்டம் அது நினைவுக்கு வரும்.
இந்த உணர்வு முன்னாடி போகும். அவர் சொன்ன கஷ்டமெல்லாம் நமக்கும் இங்கே திருப்பி வரும். நம்ம போனப்பான நேற்று கொடுக்கணும் என்னங்க இன்னைக்கு இல்லைன்ட்டாங்க, நேற்று கொடுக்கணும் என்னங்க இன்னைக்கு வராமல் போயிட்டாங்க. இப்படியெல்லாம் எது செய்து நமக்குள் பரிவின் நினைவின் உணர்வலைகள் நம்மை இயக்கி கொண்டுள்ளது. ஏன்னா ரெக்கார்டு ஆகிட்டே இருக்கு நம்மகிட்ட, வேற ஒன்றும் செய்யாது. நாம் எது ரெக்கார்ட் ஆகுதோ எதோ நகரமும் நம்ம உயிர் இயக்கிக்கிட்டே இருக்கு. உடல் என்ன செய்து எல்லாத்தையும் வரவேற்று வச்சுக்கிறது. நான் கேட்டது நுகர்ந்து அறிய செய்தாலும் நம்ம உள்ளுக்கு உடலுக்குள்ள போறதுக்கு விஷ்ணு வரம் கொடுத்துட்றான். உள்ளுக்க போனவனு எல்லாத்தையோட சேர்த்து நம்ம அணுவாக பிரம்மம் ஆகிவிடுது. பிரம்மமான ஒருப்பாடு என்ன செய்யுது, அதோட அழுக்கு அந்த மலம் நம்ம உடல் நாம் நினைக்கிறோம். கெட்ட அழுக்கள் மனம் வரும்போது உடலை தசைகளை நோய், நல்ல அணுக்கள் மலமாகும்போது தசைகளை நல்ல சந்தோஷமா இருக்கு. நல்ல அணுக்கள் இருந்து அந்த உறுப்புகள் இருந்து எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். கெட்ட அணுக்கள் அதிகமாகி போயிட்டா என்ன செய்யுது, அந்த அணுக்கள் உருவானா அவருடைய மலம் போட போகும்போது தசைகளில் போற மலியும், எந்தெந்த உறுப்புகளும் அந்த உறுப்புகள் எல்லாம் மலியாகும். நான் தப்ப நல்ல அமைதி மாத்தணுமா இல்லையா, அதான் சிவன் ராத்திரி என்னைக்கு நீ விழிக்கிற அப்படின்ட்டு இந்த வருஷம் முழுதுக்கும் நாம முடிச்சுட்டு இருந்தாலும் அன்னைக்கு தினத்துல காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு அந்த துருவம், இதெல்லாம் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லி இருக்குது. துருவம் நட்சத்திரம்னா என்னன்னு கேக்குறாங்க, அந்த அளவுக்கு இருக்கு படத்து. துருவ நட்சத்திரம் சொன்னா அது என்னங்க, நீங்க புதுசா சொல்றீங்க. எல்லா ராமாயணத்தில் இருக்குது, எல்லாத்துல இருக்கு, எல்லா வகையிலும் இருக்கு, எல்லாத்தையும் போறேன் அத்து போட்டாங்க, துண்டாக்கி போட்டுவிட்டாங்க. இதே போல அந்த காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 1.5 மணி நேரமாவது வடகிழக்க பார்த்து, அந்த வடகிழக்கில் தான் அந்த விநாயகரை வச்சிருப்பாங்க. இதே மாதிரி சிவனுடைய நிலையிலும் வடகிழக்கில் தான் வச்சிருப்பாங்க சில இடங்கள்ல, அதை பார்த்துருக்கிறேன். அப்ப அந்த வடகிழக்க பார்த்து ஈஸ்வரான்னு சொல்லி, இப்ப உங்களுக்கெல்லாம் வடகிழக்குன்னு தேவையில்லை, பதிவாக்கிட்டோம், நீங்க எப்ப வேணாலும் எந்த பக்கத்துல இருந்தாலும் காத்துல நிறுத்துக்கலாம். இங்க நிறந்துகிட்டு இருக்க துறை நிறுத்திருக்கிறது, எண்ணி உடனே நீங்க கிடைக்கிறது செய்துகிட்டு இருக்கோம். அதுக்காக உங்களை உணர்ச்சி எப்படி திட்டவனை எண்ணும் போது எப்படி நினைக்கிறீங்களா, நம்ம கிட்ட வந்துட்டு போனவங்களுக்கெல்லாம் துறை நட்சத்திரத்தை பேர முடியும், அவங்க கஷ்டமெல்லாம் நீங்க என்ன குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குன்னு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவங்க எண்ணும் போது அவங்க நீங்க எண்ணும் போது அங்க கஷ்டமாக போகும்போது, நான் எண்ணும் போது உங்களுக்கு கஷ்டத்தை நேர்த்து, ஆனா நான் எண்ணும் போது கஷ்டத்தை நேர்த்திக்கேன்னா நீங்க இருக்கிற நான் எண்ணிட்டு இருக்கிற நேரத்துல என் பையன் படிக்கலாம் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு எண்ணிருந்தேன், அவங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன். இப்ப இந்த 2 மாசம் முழுதுக்கும் இறைவு உங்களுக்கு எப்படி கிடைக்க வச்சிடணும், ஏன்னா காத்து மண்டலம் ரொம்ப நச்சுத்தனமா போயிட்டு இருக்குது, எப்படி உங்களுக்கு கிடைக்க வச்சிடணும்னு ஆசைப்படுறேன். நான் நீங்க ஆசைப்படணுமில்ல, பாது சாமி நல்லாதான் சொல்றாங்க, என் பையன் இப்படி செய்யலாம் கொடுக்கணும் கொடுக்கல, அவன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான், நீ திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அது மேல வலுவை சேர்த்து நம்ம இதை எப்படி எடுத்து குறைக்கணுங்கிற எண்ணத்துக்கு வர்றது. வேதனை வேதனை என்று உணர்வுகள் அதிகமான கூட நம்ம உடல்ல நோய் வந்துடுது. நோயை தான் நினைப்போம், நீக்கணும் அப்படிங்கிற வகையில் டாக்டர் உடனே நீக்கணும். அப்ப நான் மனுஷன் இப்படி இருக்குதே நீ சோரிக்கிறியன்னு தான் கேட்பாங்களே தவிர, அந்த மகிழ்ச்சியோட அரிசக்கு நான் தரணும் எனக்கு நல்லா நினைக்கிறாங்கன்னு அதுவும் இல்லை. நம்ம இத்தனை தான் சொல்லியிருக்கிறோம், கேட்டிருக்கிறீங்க தியான வழியின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா பதிவாக்கி நினைவும் கொடுத்துருக்குறோம். யாராவது அந்த கஷ்டமான நேரத்தில் நினைக்கிற விட்டுறாங்க, ஏன் என்னை இந்த மாதிரி அனுபவத்தில் கொண்டு மலை மேலே வச்சு இடங்களான இடத்துலலாம் வச்சு கஷ்டத்தை இங்கே உண்டாக்க சொல்லி கண்ணையும் எங்கேருந்து உட்கார்ந்த இடத்துல எங்க வீட்டில் கஷ்டப்படுறதில்ல இந்த பார்க்க வச்சாரு. பார்த்த உடனே கிடுகிடு கிடுகிடுன்னு நடக்கும். என் பையன் என்ன சிவன் வீட்டில் இருக்கிறே இப்படிங்கன்னு என்ன போகும்போது குருநாத கொடுத்தது ஐஸ்வர் கட்டியில் இருந்துகிட்டு அவர் சொன்னதை நான் சொல்லியிருந்தேன் எனக்கு ஜூடாகும். அப்படி அவர் சொன்னதை விட்டுட்டேன்னா அப்படி கிரன்னு இறையும் இறை ஒரு செகண்ட் விட்டாச்சுன்னு எழுந்து ரத்தமெல்லாம் உடஞ்சி போகும், அவனை தான் சாபமாக கிடக்காங்க. இந்த மாதிரி அனுபவ ரீதியில் ஒரு கஸ்டமர் போகும்போது குருநாதர் இவ்வளோ கொடுத்துருந்தாலும் அதை நான் அந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்த முடியாது போகுது. அப்ப ஆசை, அப்ப அந்த ஆசை பதில் துறை நிற்கிறதுக்கு ஆசை பெறலாம், பேரருளும் பேரவழியும் பண்ண இந்த ஆசையை கொடுத்தோம்னா குறைக்கலாம்.
அப்படிங்கிறத அங்க மலை மேல வச்சு நம்மளுக்கு ஒரு நாள் இந்த அனுபவபூர்வமாக தான் உபதேசத்தை கொடுத்து அனுபவபூர்வமாக தான் எனக்கு எல்லாம் சொல்லி வச்சு. இந்த மாதிரி சிவராத்திரி அன்னைக்கு நாம் எத்தனை பேருக்கும் நினைவிற்கும் பதிவாக இருக்கும். இந்த கஷ்டம் நோயாளி இருப்பாங்க, போய் என்ன விசாரிக்க போவோம், அவங்க மேலே ரொம்ப பிரியமாக இருப்போம். ஆயிப்போச்சே பெரியாச்சு, அவங்க நோயிலிருந்து விடுபட்டுருவாங்க. ஆனால் அவர் நோயினுடைய உணர்வு நமக்கு சேர்த்து ஊழ்வினை என்ற வித்தாக இங்கே பயிற்சிடுறோம். என்ன செய்கிறோம், பயிரிடுறோம். கருது அறுத்திட்ட போய் தட்ட போயிருவோம். இருந்தாலும் நமக்குள் அந்த உணர்வுகள் பதிவானது ரெக்கார்டானது மறுபடியும் அந்த உணர்வை தூங்கி இழக்கச்சேரும். அவங்க எதோ போய் மருந்து இருந்து போட்டு எதோ சௌரியம் ஆக்கிறாங்கன்னு வச்சோம், நாம் அந்த நேரத்தில் பதிவு செய்த உணர்வுகள் நமக்குள் ரெக்கார்டாது. அப்ப இந்த மாதிரி நம்ம எண்ணிலடங்காத உணர்வுகளை நாம் பதிவாக்கிட்டே இருக்கோம். இப்ப நம்ம இதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத சாதாரண மக்களுக்கும், சிவன்னா யாருக்காச்சும் நம்ம உடல் தான் சிவம், நம்ம உடலுக்குள்ள எல்லா உணர்வுக்கும் மறைஞ்சிருக்குது சிவன் ராத்திரி, மகா சிவன் ராத்திரி, எத்தனையோ கோடி உணர்வுகள் நமக்குள் மறைந்திருக்கின்றது அப்படிங்கிறத தெளிவாக்குறதுக்கு தான் இப்படி கொடுக்குறாங்க. அன்னைக்கு நாம் என்ன செய்யணும், அகசியன் துருவனாகி துரு மகிழ்ச்சியாகி துரு நட்சத்திரமான அறுபாடு இந்த வாழ்க்கையில் இருளையெல்லாம் போக்கி தான் கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் வந்தது கொண்டு வாழ்ந்து அந்த வலிமையான திறமை கொண்டு அவங்க வாழ்க்கையில் ஒன்றுபட்டு வாழ்ந்து எத்தகைய தீமை இருந்தாலும் தனக்கு புகாது தடுத்து அந்த பேரருளை பெருக்கி இந்த உடலுக்கு பின் மனிதனில் மனிதனான பின் முதல் மனிதனான அகசியன்தான் இவ்வாறு திருமணமாகி வசிஷ்டர் மந்தது போல வாழ்ந்து நலாயினை போன்று ஒருவரை ஒருவர் மதித்து அடந்து சாவித்திரி போன்று இருமணம் பொந்தி இல்லற வாழ்க்கை இருளை அகற்றி அந்த பேரல் பற்றி அந்த எல்லையில் இருக்கிறார் நீங்க துருவ நட்சத்திரம். அதிலிருந்து பெற வேணும்னு விரும்பினவங்களெல்லாம் இப்ப நம்ம ஆறாவது தெரிவா இருக்கிறோம். அதை சேர்த்துட்டு வந்தோம்னா ஏழாவது உயிரை சேர்த்து நம்ம உணர்வு எல்லாம் சேர்த்து உணாது ஏழாவது நான் சப்த ரிஷி மண்டலம் அப்படின்னா ஏழு நிலைகள் கொண்டு உருவான அந்த மண்டலங்கள் மனிதர்கள் கொண்டு ஏராளமா இருக்கு. ஆக தனக்குள் உருவாக்க அந்த துருவ நட்சத்திரத்தை ஏற்பட்டதில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்ப நம்ம சூரியனுக்கு போல எத்தனையோ மடங்குள்ள கோள்கள் இருந்தால் நம்மளுக்கு சரியா தெரியுது, அங்க பொட்டு வச்ச மாதிரி இருக்கு. வியாழங்கோள் பெருசு நம்ம பிரபஞ்சத்தில உங்களை கண்ணில் பார்க்க முடியுதா, நம்ம நெத்தியில் பொட்டு வைக்கிற அளவுக்கு தான் தெரியுது சொன்ன. இதே மாதிரி நமது வாழ்க்கையில் எத்தனையோ வகையான உணர்வுகள் நமக்குள் இருப்பத அந்த காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சிடும் ஈஸ்வரான்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் எண்ணி நாம் எல்லாரும் நீங்களும் நானும் எல்லாரும் அதே நேரத்தில் என்ன என்ன ஆகும், எல்லாரும் என்ன செய்வாங்க, அந்த ஈஸ்வரான்னு சொல்லி அந்த திருவண நட்சத்திரத்தின் பேரவர்களும் பேரவர்களும் நான் வரணும், என்னோட முழுது போடணும், என் ஜீவான்மா ஜீவனுக்கள் பெறணும், என் மனைவிக்கு கிடைக்கணும், அதோட முழுது பண்ணணும், என் கணவருக்கு கிடைக்கணும், இப்படின்னு ரெண்டு பேருமே சேர்ந்து எங்க தாயாருக்கு கிடைக்கணும், எனக்கு ஆண்டு பார்த்தா எத்தனை திறன் இருந்தாங்க அந்த எங்க அண்ணன் தந்தை அதை பெற வேண்டும் அப்படின்னு என்னன்னு. அதுக்கப்புறம் நான் பழக்கப்பட்டவங்களை யாரும் இது அவங்களுக்கெல்லாம் அவங்க அறியாம அவங்க இந்த பொருள் இருந்து செயல்படும் சக்தி வேணும், அவங்க குடும்பத்தில் ஒன்றுபட்டு வாழும் தன்மை வேணும், யாரையும் மறிக்கும் சக்தி வேணும், எல்லோருக்கும் மறித்து அதை செயல்படும் நல்ல பண்புகள் வரணும் அப்படின்னு சொல்லி எந்தெந்த துறையில எப்படி இருக்கோ இது எல்லாம் காலையில 4 6:30 சூரிய உதயம் வர்றதுக்கு முன்னாடி இது நினைக்கணும். ஏன்னா நாம எல்லாரும் நாம நினைக்க போகும்போது நமக்குள்ள இருந்து வெளிப்பட்ட அந்த உணர்வு எல்லாம் அந்த காத்துல தான் இருக்குது, நாம் நினைச்ச உடனே வருது. ஏன்னா நாம் வெளிப்பட்ட உணர்வுல எப்படி மரத்துல இருந்து சத்தம் எடுத்துட்டு போயிட்டாலும் மரத்தில் விளைந்த வித்த நேரத்தில் ஓடனா அந்த சத்தம் மீண்டும் அந்த வித்து தாய் செடியின் சத்தம் எடுத்து முளைக்கிறோம், இதே மாதிரிதான் நம்ம உடல். அதனால மரத்தின் சத்தம் எடுத்து நமக்குள்ள அணுவாக மாற்றிட்டோம். அணுவின் உணர்வுக்கண்ண கொண்டு அந்த உணர்வை நாம் எடுக்க போகும்போது மரத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா மனிதன் உணர்வுகள் வெளிப்பட்ட உணர்வுகள் இந்த காத்துல இருக்கு. இப்படி அன்னைக்கு இதை பூரா நாம் எண்ணி ஏங்கி என் நண்பராக இருப்பாங்க, அன்னைக்கு உதவி செய்திருப்பான், எல்லாம் இடைஞ்சல் பண்ணியிருப்பான்,
இன்னைக்கு உதவி செய்திருப்பாங்க, இளைஞர் பண்ணியிருப்பான். அவன் தான் அடிக்கடி அவங்களை எண்ணி எல்லாம் நமக்கும் நல்ல குணத்தை மாற்றுவோம், அவனை சாபம் விட்டுக்கிட்டே இருப்போம். முதல்ல உதவி செய்தான், அவன் எண்ணி இப்படி வரலாம் தேட்டி இருப்பாள் சாபம் விடுவோம். இப்படி மாற்றி 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 நமக்குள்ள அதிகமாக பெறுவது. அப்ப இதே மாதிரி ரெண்டு பேர் உடல்ல விட்ட இந்த உணர்வுகள் இந்த பூமியில பரவி இருக்குது. ஏன்னா இங்க இருந்தாதான் இங்க கிடைக்கும், இங்க இந்த காத்துல இருந்தாதான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்ப நாம அன்னைக்கு தினத்துல சிவராத்திரி அன்னைக்கு, மகா சிவராத்திரி அன்னைக்கு நாம் சொன்ன மாதிரி எல்லா நண்பர்களுக்கும் நம்ம யாராவது சொல்லணும், அவங்களுக்கெல்லாம் அந்த குடும்பம் நல்லா இருக்கணும், ஒன்று பட்டு வரணும், அவங்களுக்கு தொழில் கொடுக்கணும், நம்மளுக்கு பணம் கொடுக்கணும், வரணும், பையனுக்கு நல்ல அருள் வேணும், சிந்திக்க மாற்றல் வேணும் அப்படின்னு சொல்லி எண்ணணும். இதே மாதிரி யாரும் அன்னைக்கு நினைக்கலைனாலும் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நாம இப்படி நினைச்சு பழகணும். பழகிறதுக்கு தான் எல்லாரும் நம்ம சொல்றோம், பையன் மேல வெடிப்பா இருந்தாலும் அவனுக்கு நல்ல ஞானம் கிடைக்கணும், பையன்கிட்ட சொல்லி நீ நல்லவனா இருக்கணும், இப்ப நல்லதா இருக்கணும் சொல்லி போட்டு என்ன எல்லாரும் என்னை பார்க்கும்போது மெச்சிக்கணும், அந்த நல்ல குணம் வேணும் அன்னைக்கு அந்த 4 மணிக்கு அவனை எழுப்பி வச்சு சொல்லும். இப்படி நம்ம குடும்பத்திலும் சரி எல்லாரும் அந்த நிலையில் நான் சொல்லிட்டு என்ன ஆகுது, இஸ்ரான் சொல்லி நான் பூர்வ மத்தியில் எண்ணி அந்த இழுக்கிற சக்தி போகுது, காத்துல இருக்குது. இந்த 6 மணி வரையிலும் நம்ம உடல் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு அதிகமாக சேர்க்கப்பட போகும்போது இந்த ஈர்க்கும் சக்தி இல்லை. இப்ப என்ன செய்யுது, மனித நிலைகள் ஈர்த்து கொண்ட உணர்வு இல்லைன்னா இந்த காத்துல இருக்கிறதே சூரியன் காலையில 6 மணிக்கெல்லாம் எட்டி போயிடு. அப்படின்னா இந்த காத்துல நம்மளுக்கு கெடுதல் செய்யக்கூடிய உணர்வெல்லாம் சூரியன் எடுத்து அதை பசுமாக்கி மாற்றிடும். எப்படி 2000 சூரிய குடும்பங்கள்ல ஒதுங்கிய தூசி மண்டலத்தை நமக்கு சூரியன் போகும்போது எடுக்குதோ, இதே போல இந்த நமது பூமிக்குள் இருக்கக்கூடிய மனிதனில் விளைவித்த அந்த உணர்வினை அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு நமக்குள் பெருக்கி அது வலுவாக்கிய பின் இது இழுக்க தடைப்படுத்தணும்னா இந்த பூமியில் உள்ளது சுத்தமாகுது, நமக்குள் கெட்டதுக்கு சாப்பாடு போகாம தடுக்குது. அப்ப இங்க இருக்கும்போது உள்ளுக்கு இருந்தாலும் இழுத்து சொல்லுங்க இதெல்லாம் சுத்தமாயிடுது. அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த உணர்வு மாற்றணும். இதுக்காக வேண்டிதான் தீபாவளிக்கு அதே மாதிரி செய்யறாங்க, விநாயகர் சதுர்த்தி அதே மாதிரி செய்யறாங்க, சிவன் ராத்திரி அன்னைக்கு அதே மாதிரி செய்யறாங்க, ஏகாதசி விரதம் கேட்டு இதே மாதிரி ஏகாதசினா எல்லாருடைய மேல ஏகாதசினா எல்லாருக்கும் அந்த மகிழ்ச்சி அபிஷேகம் பண்ணணும், குடும்பம் நல்லா இருக்கணும். ஏகாதசி யாரும் நமக்கு பகமை இல்லாத உணர்வை நம்ம வளர்த்துக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த 12 மாதங்களுக்கும் 12 விதமான உணர்வுகளை நாம நீக்கிறதுக்கு, நம்ம அறியாம போன அந்த நாம சுத்தப்படுத்துறதுக்கு இப்படி கொடுக்குறாங்க. யாராவது நினைக்கிறோமா கோயிலுக்கு போறோம் ஞாபகம் கும்புறோம் ஞாபகம் பார்க்கறோம், யோசித்த பார்க்கறோம், ஜாதகத்தை பார்க்கறோம், இதுல நல்ல நேரம் வருவாங்க. நமக்குள் நல்ல நேரத்தை உருவாக்கக்கூடிய அந்த சக்தியை நான் பெற்றாவில் நல்லா இருக்கு, அதை யாருமே செய்யறதில்லை. ஆகவே நமது வாழ்க்கையில் இதே மாதிரி சிவன் ராத்திரி அன்னைக்கு செய்யறவனே சுத்தமாக எடுத்துக்கொள்ளும். அதைத்தான் இப்ப நம்ம குருநாதர்களுக்கு சொல்றோம். நமக்குள் சுத்தி நம்ம ஈர்ப்பு வட்டத்தில் இருக்கும், எனக்குள் பரிவாய்க்கிடுச்சுன்னா இந்த காத்துல இருக்கிறது என் ஈர்ப்பு வட்டத்துக்கு வந்துடும். நம்ம வெறுப்பு வேதனை சலிப்பு சஞ்சலம் சங்கடம் கோபம் குரோதம் இத்தனையும் நமக்குள் பரிவானாலும் இதெல்லாம் ஈர்ப்பு வட்டத்தில் நல்லது செய்தாலும் எல்லாம் சேர்ந்து ஈர்ப்பு வட்டத்துக்கு வரும். ஏன்னா இது வெறுமையே நம்ம சுவாசித்து உயிர் வழி மோதி ஒன்னும் உடலுக்குள்ள போய் சேரும், அது ரத்தத்து வழி அதுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்ப நாம அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நாளுக்கு வேண்டி இல்லை, நாளைக்கு எந்திரிக்கவங்க எந்திரிக்கலாம், 4:30 எந்திரிக்கவங்க எந்திரிக்கலாம், 5 மணிக்கு எந்திரிக்கலாம், 5:30 கூட எந்திரிச்சுக்கலாம். அந்த 5:30 எண்ணியாவது ஈஸ்வரான்னு சொல்லி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெறணும், என்னோட முழுக்க பொண்ணு என் ஜீவாத்மா பண்ணும், என் ஜீவனுக்கு பண்ணும், என் பையனுக்கு நல்ல அருள் பெற வேண்டும், அவன் ஞானத்தை உணர்க்க வேண்டும், அவன் எல்லோரும் நல்லவனா போற்றும் தன்மை வேணும், என் கணவருக்கு அந்த பேரின்பம் பெறக்கூடிய அந்த அருள் சக்தி கிடைக்கணும், அவர் தொழில் எல்லாம் நல்லா இருக்கணும்,